ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஆரஃப் ரியாலிட்டிலேருந்து பேசுகிறேன். நம்ம போன வீடியோவில் வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கால்சியம் சத்து அதிகம் உள்ள பசியை தூண்டக்கூடிய பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதாங்க பிரண்டை. இது வந்து நிறைய காடுகள் சைடு தான் அதிகமாக கிடைக்கும். இப்போ இங்கேயும் கிடைக்கிறதில்ல. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி நீங்கள் எங்கள் கடைகளில் எங்கேனாலும் இது கிடைக்குது. இப்போ இது சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம், மிளகாய் வரமிளகாய் 6, பச்சை மிளகாய் நான் ஒன்று சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு, கருவேப்பிள்ளை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, அடுத்து இஞ்சி தேவையான அளவு, பூண்டு ஒரு 7 பல்லு சேர்த்துக்கிறோம், அடுத்து மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தக்காளி 1, நல்லெண்ணெய் 50 மில்லி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி. வாங்க இப்போ நம்ம எப்படி பிரண்டையை சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் சுத்தம் செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் அரிக்கும். இப்போ இந்த பிரண்டையோட 4 சைட்லேயும் அந்த கார்னரை நல்லா செதுக்கிக்கோங்க. இதே இலசாக இருந்தால் கொஞ்சம் செதுக்க தேவையில்லை, கொஞ்சம் மீடியமாக இருந்தால் இந்த மாதிரி செதுக்கிங்க, நார் நாராக வரும். எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் முத்தலாக இருக்குது, இலசாக இருக்கிற பக்கம் உடிச்சி நீங்கள் அந்த நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செதுக்கிங்க. இந்த பிரண்டை எல்லாம் முதல்ல இப்போ அதிகமாக சாப்பிடுவாங்க வீட்டில். எங்கள் பாட்டி காலத்துலலாம் நல்லா நிறைய செஞ்சு இந்த மாதிரி எங்களுக்கும் கொடுப்பாங்க. நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ யாரும் இது மாதிரி சாப்பிட்றதில்ல. இங்கே பாருங்கள், நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் சுத்தம் செஞ்சு. கட் பண்ணி அதுலேயும் நார் வருங்க, அதையும் நல்லா சுத்தம் செஞ்சுக்கங்க. நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்ச பிரண்டையை அதில் நல்லா போட்டு வதக்கணுங்க. ஏன்னா பிரண்டையில் கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருக்கும், அதனால் நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அரிப்புத்தன்மை போயிடும், உங்களுக்கு சாப்பிடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க, கலர் மாறும் பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க, தூள் உப்பு சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி செம்பு கலரில் வந்தோடனே ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. அடுத்து நம்ம மறுபடியும் கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அது நல்லா சூடானோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், அதுவும் நல்லா வதங்கின வாட்டி. அடுத்தது வரமிளகாய் 6, பச்சை மிளகாய் 1 எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா வதங்கணும். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு, பூண்டு ஒரு 6 பல்லி எடுத்து வச்சுருந்தோம். இஞ்சி வந்து ஒரு 2 பீஸ், 2 துண்டு அளவு போட்டால் போதும். இஞ்சி வந்து நல்லா ஜீரண சக்தி அதிகரிக்குங்க, அதனால் நம்ம இஞ்சி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்தது கருவேப்பிள்ளை, அதையும் போட்டு நல்லா கிளறிக்குங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம்.
நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் புளி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு நம்ம பிரண்டையில் தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்தனா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கணும். தக்காளியெல்லாம் நல்லா சுண்ட வதங்கணும். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம வந்து வதக்கி வச்ச பிரண்டையை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு சட்னி செஞ்சு கொடுக்குறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா பசியும் தூண்டும். சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்ததே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறிக்குங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அடிக்கடி சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது. அடுத்தது நம்ம ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், சுவையான பிரண்டை சட்னி ரெடி. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எந்த ஒரு டிஃபன் ஐட்டத்துக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.